மெடிசன் படிக்கணுமா இனி வெளிநாடு போக வேண்டாம் ஃபியூச்சர் டாக்டர்ஸ்க்கு வாங்க உள்ளாட்சி பிரதிநிதிகள் மக்களோடு மக்களாக இருந்து பணியாற்ற வேண்டும் பேரூராட்சி தலைவர்களுக்கான பயிற்சி முகாம் நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு விவகாரத்தில் தேவைப்பட்டால் மீண்டும் அனைத்து கட்சி கூட்டம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு ஆளுநருடன் தனிப்பட்ட முறையில் எந்த விரோதமும் இல்லை என்றும் விளக்கம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முல்லை பெரியாறு அணையின் கொள்ளளவை 152 அடியாக உயர்த்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல் தமிழ்நாட்டில் மின்வெட்டு என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது சட்டப்பேரவையில் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதி அங்கீகரிக்கப்பட்ட மின் பராமரிப்பு பணிகளுக்கு மின்சாரம் நிறுத்தப்படுவதை தவிர்த்து தமிழ்நாட்டில் தற்போது வரை மின்வெட்டு இல்லை எந்த காலத்திலும் முதலமைச்சருடைய பொற்கால ஆட்சியில் தமிழ்நாட்டில் மின்வெட்டு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதை இளையராஜாவுக்கு பாரத ரத்னா விருது வழங்க அண்ணாமலை வலியுறுத்தல் தன்னை விட கருப்பு தமிழன் கருப்பு திராவிடன் யார் உள்ளார்கள் என்றும் கேள்வி இளையராஜாவை திமுகவினர் விமர்சிக்க கூடாது என முதலமைச்சர் தெரிவித்து இருப்பதாக உதயநிதி ஸ்டாலின் பேட்டி அநாகரிகமாக யார் விமர்சித்தாலும் தவறுதான் என்றும் கருத்து கருப்பு திராவிடன் பெருமை மிகு தமிழன் பரபரப்பை ஏற்படுத்திய யுவன் சங்கர் ராஜா ட்வீட் நடிகர் எஸ் வி சேகரின் சமூக வலைதள பதிவுகள் குறித்து உயர்நீதிமன்றம் கடும் அதிருப்தி பெண் பத்திரிகையாளர்கள் குறித்த கருத்து பற்றி விளக்கம் அளிக்க உத்தரவு தொடர்ந்து சுட்டெரித்து வரும் கோடை வெயில் எதிரொலி 5ஆம் வகுப்பு வரை சனிக்கிழமைகளில் விடுமுறை அளிக்க பள்ளிக் கல்வித்துறை முடிவு என தகவல் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிப்பு ஏப்ரல் 26ஆம் தேதி வரை நீடித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் உத்தரவு ஆளுநர் முன்னிலையில் நடைபெற்ற அண்ணாமலை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா அமைச்சர்கள் பொன்முடி எம் ஆர் கே பன்னீர்செல்வம் புறக்கணிப்பு